ஹலோ மக்களே, தமிழ்நாட்டில் உள்ள கோர்ட் ரெக்யூமெண்ட் பற்றி ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ரெக்யூமெண்டோடது இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தோட கோர்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 31/2023 டேட் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஸ்டெனோடைபிஸ் கிரேட் 3, ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் டைபிஸ் போன்ற பதவிகளுக்கு தற்காலிக பணியாளர்கள் பணியமர்த்தக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கிணங்க 24/11/2021 அன்று இணையதளம் மற்றும் செய்தித்தாள் வாயிலாக வெளியிடப்பட்ட அறிவிப்பின் காரணமாக வரப்பெற்ற விண்ணப்பங்களுக்குரிய விண்ணப்பதாரர்களை தற்காலிக இம்மாவட்ட நீதிமன்றங்களில் பணியமர்த்தப்பட மாட்டாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரம்பலூரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரம்பலூரில் இதுக்கு முன்னாடி இதோ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைபிஸ் போஸ்ட்டுக்கு தற்காலிகமாக நியமிக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதைத்தான் இப்போது கேன்சல் பண்ணுறோம், இது மூலமாக விண்ணப்பம் பெற்றவங்களெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சேலரி லெவல்லாம் பார்த்திங்கன்னா அதே தான், பே மேட்ரிக்ஸ் லெவல் 8, பே மேட்ரிக்ஸ் லெவல் 10, குரூப் 4 சேலரி. இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணுற ஜாப்ஸு. இப்போவும் பார்த்திங்கன்னா ஸ்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்காக டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் இந்த தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2019 இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூமெண்ட் அப்படின்னு இல்லை, மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலமாகவே டைரக்டர் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2019. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு 229 போஸ்ட்டுக்கு அதே லெவல் தான், அதே சேலரி லெவலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. எம்ஹெச்க்குன்னு இப்போ ஒரு தனியாக ரெக்கமெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்டுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப், அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான பணியிடங்கள் தான் எடுத்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பணியிடங்கள் தான் எடுத்தாங்களே தவிர, டைப்பிஸ்ட்டு இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் இன்னுமே எம்ஹெச்சிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. இப்பவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக நியமிக்கிற பணிகள் அப்படின்னு சொல்லி தான் அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நியமிக்க போகிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் அது மூலமாக இந்த போஸ்டிங்லாம் நிரப்புறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த வேகன்சி எல்லாம் இப்போ இருக்கிற குரூப் 4 இணைச்சிட்டாங்களா இல்லை இனிமேல் தான் இணைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்ற பதவிகள் தான் போட்டிருக்காங்க அப்படின்றப்ப ஆல்ரெடி ஜாயின் பண்ணதாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 2021 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவிப்பை பற்றி மேற்படி ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த வருஷமும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் மூலமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பற்றி வேறு ஏதாவது அறிவிப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லேயே நடக்கும். டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ் மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அப்படின்றனால ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் இருக்கும். டேஸ் ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ரேட்டிஜிக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபுல் கைடன்ஸுமே நம்ம சேனலில் கொடுப்போம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் எதுலனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எக்ஸாமை 12,523 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுங்க. இன்னும் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கனாக்கா இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வருது. இடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷனே வருது. எப்படி பார்த்தாலும் சாலிடாக 20,000-30,000 வேகன்சி கிட்ட மற்ற எக்ஸாம்லாம் வரும். அதனால் இந்த 2023 கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அடிச்சிட முடியும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.